Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத நம்மளோட கிச்சன் டூரா தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான கிச்சன் தான். நான் மாடுலர் கிச்சன். சிம்பிளா நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ நம்ம இந்த டீயை குடிச்சிட்டே வந்து நம்மளோட கிச்சன் டூரை வந்து பார்க்கலாம். நிறைய ஆர்கனைசர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு சவுத் இண்டியன் கிச்சன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் பார்க்க போகிறோம். டீயும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டே வந்து நம்மளோட கிச்சன் டூரை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம எல்லாம் கவுண்டர் டாப் வந்து எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனதையுமே லெஃப்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது வந்து இந்த டவல் ஹேங்கர் தான். இதில் டவல் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். பாத்திரம்லாம் கழுவிட்டு நமக்கு கை துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே ஒரு டவல் வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேன் எல்லாம் வந்து இதில் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். தோசை தவா, அதுக்கப்புறமா ஃப்ரை பேனு, தடுக்கா பேன், இதெல்லாம் வந்து இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இங்கேயே வந்து ஸ்க்ரூஸ் இருந்துச்சு. அதனால் வந்து அந்த ஸ்க்ரூலேயே வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு பிளேட்டெல்லாம் வைக்கிற ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சின்ன பிளேட்டு, பெரிய பிளேட்டு, அதுக்கப்புறம் கரண்டி, டம்ளர்ஸ் எல்லாமே வச்சிடலாம். நிறைய எல்லா கரண்டியும் வந்து மேக்ஸிமம் இதுலேயே வந்து எனக்கு நல்லா கவர் ஆயிரும். பிளேட்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அக்வா கார்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த வாட்டர் ஃபில்டர் கீழே வந்து நமக்கு சிங்க்கும் இருக்குது. அந்த அவுட்லெட் போகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து அந்த டஸ்டெல்லாம் போடுறதுக்காக ஒரு சின்ன டஸ்ட்பின் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அது பக்கத்தில் நான் பாத்திரம் கழுவி போட்டு வைக்கிறதுக்காக ஒரு டப் ஒன்று வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து நான் ஸ்பூன்ஸ் எல்லாம், ஸ்பூன்ஸு, கொஞ்சம் பெரிய கரண்டி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு ஜக் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு நமக்கு குக்கிங் போது யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு கட்டரும் கூடையே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது. சிங்கிள் கபோர்டு தான் அது. கரெக்டாக வந்து கவுண்டர் டாப்போட மிடில் பார்ட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப், பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சு, நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து நைஃப் செட் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து அதோடய ஷார்ப்னஸ் வந்து அவ்வளோக்கா இல்லை. பட் ஓகேவான ப்ராடக்ட் தான் அது. ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒரு ட்ரே வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் வந்து உப்பு ஜாடியெல்லாம் வச்சுருக்கேன். உப்பு, புளி, அதுக்கப்புறமா டேபிள் சால்ட்டு. இந்த ஸ்டீல் சம்படத்தில் ரெண்டில் சுகர் ஒன்று, டீ தூள் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம சமைக்கும் போது நம்மளோட ரைட் சைடில் வந்து உப்பு ஜாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து அந்த கார்னரில் முதல்ல வந்து கல்லுப்பு, அதுக்கப்புறமா புளி வச்சுருக்கேன். அந்த க்ரீன் கலர் ஜாடியில் வந்து டேபிள் சால்ட் வந்து வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து ஆயில் கேன்ஸெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்செட் வாங்கின ஒரு பாக்ஸ் தான் அது. அந்த பாக்ஸையே வந்து இந்த மாதிரி ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ணி அதில் சும்மா டிஷ்யூ பேப்பர்ஸ் போட்டு அதில் வந்து இந்த ஆயில் கேன்ஸெல்லாம் நான் வச்சுருக்கேன். அடுத்து இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு அஞ்சரைப்பட்டி வச்சுருக்கேன். அந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து அந்த சின்ன சின்ன பாட்டில்ஸில் நான் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்கேன். இது வந்து மார்ஃபி ரிச்சஸோடது. அது பக்கத்துலேயே வந்து நான் கிரைண்டரும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். கவுண்டர் டாப்பில் இவ்வளோ தான் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். கிரைண்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மிக்ஸி தான் டெய்லியும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நான் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி தான் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நிறைய போட்டு பொருளை வந்து டம்ப் பண்ணாமல் நமக்கு தேவையானதை மட்டும் சிம்பிளாக எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் வந்து அதிகமாக செல்ஃப் இல்லாதனால இந்த டம்ளர்ஸ், கப்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி விண்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். ரெண்டு டீ கப் கூட இங்கே வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு சாப்பர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த விண்டோவில் வந்து நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்க்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெண்டு கபோர்டு இருக்குது நமக்கு. இதுதான் வந்து நம்மளோட கிச்சனோட கபோர்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒன்று, இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ரெண்டு கபோர்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லுமே வந்து இந்த கபோர்டில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் இருக்கும். கிளாஸ் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தான் இருக்கும். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் பெங்களூர் வரும்போது இது வந்து வாங்கினது. இன்னும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்பப்போ நம்ம வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸ் பாட்டில்ஸ்னால் ஈஸியாக பார்த்து எடுத்துட முடியும். இதில் வந்து அவ்வளோக்கா கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க, பட் அப்படி இல்லை. இதையும் வந்து நம்ம ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும் இந்த சம்படத்தில் இதுதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கபோர்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் வந்து அந்த கபோர்ட்ஸில் நான் வந்து வச்சுருக்கேன். குக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து அதில் வச்சுருக்கேன். பாத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நான் இதில் வச்சுருப்பேன். மீதி இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் மேலே ஒரு பாக்ஸில் போட்டு காட்டன் பாக்ஸில் போட்டு லாஃப்டில் வச்சுருக்கேன். எனக்கு குக்கிங்க்கு எது தேவையோ அளவாக வந்து இங்கே கீழே எடுத்து வச்சுருக்கேன். நான் டெய்லி யூஸுக்கு எந்த மாதிரி தேவைப்படுமோ அந்த மாதிரி பாத்திரங்கள் மட்டும்தான் இந்த கபோர்ட்ஸில் இருக்குது. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து இதில் வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திருப்பியும் சம்படம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் வச்சுருக்கேன். அந்த பெரிய சம்படத்தில் கோதுமை மாவு, அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சுருக்கேன். மேலே லாஃப்டில் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களை தான் வச்சுருக்கேன். தேவையானதை மட்டும் கீழே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் மேலே வச்சுட்டேன். இது வந்து எனக்கு அடிக்கடி தேவைப்படுறத கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கேன். மாவு அரைக்கிறதுக்காக, மாவு ஆட்டி அதை கலக்கி வைக்கிறதுக்கு, பிரியாணி பாத்திரம் அந்த மாதிரி, கொல்லாப்புட்டு பாத்திரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி அப்படியே வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து நான் வந்து கிச்சனை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிச்சனில் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம் வச்சுருக்கேன். ரைஸ் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை வந்து அந்த ட்ரம்மில் போட்டு வச்சுருப்போம். அடுத்தது வந்து இந்த ரெட் கலர் பக்கெட்டில் வந்து இட்லி அரிசி வச்சுருப்பேன். ப்ளூவில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, பேக்கெட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். அடுத்து சிலிண்டர் வச்சுருக்கேன். அடுத்து இந்த கேஸ் ஸ்டவுக்கு கீழே இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியோட அந்த பாக்ஸை வச்சு அதுக்கு மேலே வந்து சில திங்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஷூ வாங்கின பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ்லேயும் சில பொருள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராசஸர் மிக்சியோட அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டீ கப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு ஷூ பாக்ஸ் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கப்ஸ், நம்ம வீடியோஸ்க்காக தேவைப்படுற அந்த சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் வந்து அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்பப்போ எடுக்கணும் அதுக்காக வந்து அப்படியே கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குக்கி கட்டர்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது எப்பயாவது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து கேக், நம்ம கேக் செய்வோம் இல்லையா அந்த நாசல்ஸ் அந்த மாதிரி அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு பிழிவோம் இல்லையா, அந்த முறுக்கு பிழியிறது அந்த இது வச்சுருக்கேன் நான். அதுக்கு கீழே மிக்ஸி ஜார்ஸ், 3 ஜார்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்போ டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து அதெல்லாம் முன்னாடியே வச்சாச்சு. இந்த ப்ளூ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பேஸ்ட்டு சோப்பு அதெல்லாம் வந்து அந்த ப்ளூ பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கிங்க்கு தேவையான பாத்திரங்கள் வந்து கொஞ்சமாக கீழேயும் வச்சுருக்கேன். குக் வேர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு மண் பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன் கீழே. எது தேவைப்படுதோ அதை மட்டும் கீழே வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் போட்டு மேலே வச்சாச்சு. இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ், ப்ரில் லிக்விட் வச்சுருக்கேன், டெட்டால் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் காக்ரோச் அந்த சாக் பீஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த கிச்சனுக்கு தேவையானது கொஞ்சம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து ஒரு இடிக்கல் ஒன்று வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். அந்த கல் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறக்கு அளவாக மட்டும் நம்ம பாத்திரங்களை நம்ம வச்சுக்கணும். ஜாஸ்தி வச்சுட்டோம் அப்படின்னா வேலையும் ஜாஸ்தியாயிரும், இடமும் ரொம்ப வந்து நமக்கு அடைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் தேவைக்கெல்லாம் வச்சுட்டு மீதி எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து மேலே லாஃப்ட்லேயே வச்சுட்டேன்.
இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்ம கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் ஒரு மேட்டு போட்டிருக்கேன். ரெண்டு சைட்லேயுமே வந்து அந்த எல் ஷேப்பில் இருக்க அந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து க்ரீன் மேட்டு போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் பார்க்குறதுக்கு அந்த க்ரீனிஷ் பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும். அதுக்காக தான் அது போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம சமைக்கிற இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் இருக்கும். அப்போ தான் சமைக்கிறதுக்கும் நமக்கு நல்ல ஹாப்பியாக நம்ம சமைப்போம். அதனால் கிச்சனை வந்து ஜாஸ்தி போட்டு டம்ப் பண்ணாமல் நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு நீட்டாக எப்போவுமே கிச்சனை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கும் வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டீல் ரேக் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து நாலு ரேக் இருக்குது. இதில் மேலே வந்து வெங்காயம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு, தக்காளி, லாஸ்ட் ஒன்றில் வந்து தேங்காய் வச்சுருக்கேன். அதே மாதிரி கிச்சன் சிங்கில் அப்படி தான் எப்போவுமே பாத்திரங்களை வந்து நம்ம சேரவே விடக்கூடாது. பாத்திரங்கள் நிறைஞ்சிருந்துச்சுனாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரியே இருக்கும். அப்பப்போ பாத்திரங்களை கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா சிங்க்கு நமக்கு வந்து க்ளீனாக இருந்துச்சுனாலே நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.